வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் ரொம்பவும் சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம், மாங்காய் சாதம். இந்த மாங்காய் சாதத்துக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு பொடி அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுடைய மாங்காய் சாதத்துக்கு ஒரு பொடி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வந்து நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நம்ம கருப்பு எள்ளு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சாதம் கலந்து விடும்போது கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொறுகொறுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்மளுடைய மாங்காய் சாதத்துக்கு மாங்காய் சீவி எடுத்துக்கலாம். நம்ம 2 கப் ரைஸ் சேர்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து 1.5 to 2 மாங்காய் அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து 1 மாங்காய் வந்து சின்னதாகவும் 1 மாங்காய் வந்து கொஞ்சம் பெருசாகவும் எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாங்காய் சீவி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வந்து நம்ம மாங்காய் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரி வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா முந்திரி செவந்து வந்ததும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே 1-2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையுமே 30 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து மாங்காய் சேர்த்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாங்காய் வந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம அரைச்ச பொடி சேர்த்துக்கலாம். இந்த பொடியிலேருந்து கொஞ்சம் மட்டும் மிச்சம் வச்சுக்கலாம், நம்ம சாதம் கலந்து விடும்போது அப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே 1-5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சாதம் வேக வைக்கும் போது அதில் உப்பு சேர்த்துருந்தோம் அப்படின்னா இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காய் நல்லா வதங்கி இந்த மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 2 கப் ரைஸை கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும் போது சாதம் வந்து ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்து நம்ம வதக்கின மாங்காய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம சாதம் கலந்து விடும்போது மேலார கலந்து விடலாம், அழுத்தி கலந்து விட்டோம் அப்படின்னா சாதம் வந்து உடைஞ்சிடும். நம்ம இந்த சாதம் எடுக்கிறது வந்து பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சாதம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் பொடி வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலை, வறுத்த முந்திரி, கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நம்ம இந்த சாதத்தில் முந்திரி நிலக்கடலாம் சேர்த்துருக்கிறதால குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடும். இந்த பொடியை அரைச்சோம் இல்லைங்களா, நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம மாங்காய் சாதம் கலந்து விடும்போது அந்த பொடியிலேருந்து கொஞ்சம் பொடி மட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.